ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சோனா ஹோம்லி கிச்சன் இன்னைக்கு வந்து நம்ம மசாலா பூரி எப்படி சேர்த்தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இந்த கப்பளவு ரெண்டு கப்பளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க இப்போ இந்த மாவில் வந்து ஒரு மசாலா ஒன்று அரைச்சி சேர்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சி சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கலாங்க இந்த அளவுலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு துண்டு இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம் ரசத்துக்கெலாம் அரைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து இந்த மாவோடு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துக்கலாங்க ரவை வந்து ரொம்ப நைஸாக இருக்கணுங்க கூடவே தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து ஆல்ரெடி மிளகு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோங்க இஞ்சி சேர்த்துருக்கோம் இப்போ வந்து நீங்கள் காரத்துக்கு வந்து அளவாக தாங்க சேர்க்கணும் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூள் சேர்க்குறேங்க கூடவே கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க தனியாத்தூள் கடைசியாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த அளவுலாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாறுபோல் அளவாக சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாங்க இப்போ கடைசியாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி அலை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மசாலா பொரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க வெறும் தேங்காய் சட்னி மட்டும் கூட வச்சு சாப்பிட்டோம்னா இந்த பூரி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுக்கப் போகிறேங்க மாவு வந்து ரொம்ப இலகாக இருக்கக்கூடாது நல்லா கெட்டியாக இருக்கணுங்க நம்ம பூரிக்கெலாம் மாவு பிசையும் பாருங்கள் அந்த பதத்துக்கு வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசஞ்சிடாதீங்க நம்ம பூரி மாவு பிசைகிற பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போது இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே விட்டுடலாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம பூரி வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க ஏன்னா ரவெல்லாம் சேர்த்துருக்குறோல்ல அதனால் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அவ்வளோதாங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ எடுத்து நம்ம பூரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து சின்ன சின்ன பாலாக தனியாக உருட்டிக்கலாங்க இப்போ நம்ம இதை எடுத்து கொஞ்சமாக டஸ்ட் பண்ணி சின்ன சின்ன பூரியை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து எப்பவும் நம்ம சாதா பூரி செய்வோம் பாருங்கள் அதே மாதிரி தாங்க எக்ஸ்ட்ராவாக இதில் மசாலாலாம் சேர்க்கிறோம் ரொம்ப மெலிசா தேய்ச்சிடாதீங்க அதே மாதிரி ரொம்ப தடிமனாவும் தேய்க்க வேண்டாங்க நம்ம பூரி வந்து எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து மாவு வந்து டஸ்ட் பண்ணி தேய்ச்சோம்னாக்கா எண்ணெய் வந்து கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிடும் அதனால நீங்கள் எண்ணெயே தொட்டு கூட தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க இப்போ எண்ணெய் ஹீட் ஆகும்போது இந்த பூரியை வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து எண்ணெய் ஹீட்டாக இருக்கும் போது தாங்க போடணும் நீங்கள் எண்ணெய் ஹீட்டு குறைவாக இருக்கும் போது நீங்கள் இந்த மா பூரியை வந்து தேய்ச்சி போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா திகட்ட ஆரம்பிச்சிருங்க நம்மளால் வந்து சாப்பிடவே முடியாது எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் மாவு தேய்ச்சி நீங்கள் போடும்போது எண்ணெயெலாம் வந்து ஒரு மாதிரி க கரைஞ்சி போகிற மாதிரி ஆகுதுனாக்கா நீங்கள் எண்ணெயே தொட்டு கூட நீங்கள் பூ பூரியாக வந்து விரித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு மசாலா பொறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதில் மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு மசாலா பூரி பாருங்க சூப்பராக ரெடி ஆயிருக்கு இதுக்கு வந்து நீங்கள் எந்த சைடு வேணாலும் வச்சுக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க நம்ம தோடும்போதே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க அதே அளவுக்கு சாஃப்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ